हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நாம செட்டிநாட்டில் பாப்புலரா இருக்கக்கூடிய வெண்டைக்காய் மொச்ச மண்டி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த மண்டி செய்யறதுக்கு 1 கப் மொச்சைய 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். முதல்ல மொச்சைய வேக வச்சிரலாம். ஒரு குக்கர்ல ஊற வச்ச மொச்சைய போட்டு அது மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். நீங்கள் இன்னைக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டே இதை ஊற வச்சிடலாம். மொச்சையை இதை மூடி ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கலாம். அது வேகட்டும், அதுக்கு இடையில் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயும் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 to 10 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் சாம்பார் பொடி எதுவும் சேர்க்க மாட்டோம், அதனால் மிளகாயை கொஞ்சம் அதிகமாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கிலோ வெண்டைக்காயை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மண்டி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதுதான். இது வந்து அரிசி கிழஞ்ச மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அரிசியை கழுவின தண்ணியை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எவ்வளோக்கு எவ்வளவு திக்காக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த மண்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இட்லி அரைக்கும்போது அரிசி கழுவுவீங்க இல்லையா, நிறைய அரிசி கழுவும்போது அந்த மண்டி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மண்டிக்கு சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயத்தை பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை மூணையும் போட்டு வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காயும் சேர்த்து எல்லா வெண்டைக்காயிலையும் எண்ணெய் படும்படி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்கலாம். தக்காளி ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கங்களேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நாம் புளியும் சேர்க்குறோம். அடுத்ததாக அரிசி கழஞ்ச மண்டியை இதில் ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வெண்டைக்காய் பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள், உப்பு, புளி அந்த மிக்ஸை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து திரும்ப மூடி வச்சு இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் வேக வைக்கலாம், வெண்டைக்காய் நல்லா வேகிற வரைக்கும். அதுக்கிடையில் நம்ம வேக வச்ச மொச்சையை திறந்து பாருங்கள். இதை போல் நல்லா மாவாக வெந்திருக்கணும், ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, கல்லாகவும் இருக்கக்கூடாது. வேக வச்ச மொச்சையை நம்ம வெண்டைக்காய் மண்டியில் சேர்த்துடலாம். மொச்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரணும். இன்னும் தண்ணியாக வேணும்னா மொச்சை வேக வச்ச தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே தண்ணியாக வச்சு குழம்பு மாதிரி கூட நாம் சாதத்துக்கு ஊற்றிக்கலாம். திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா மொச்சை, வெண்டைக்காய் எல்லாம் நல்லா சேர்ந்துடும். அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு வெண்டைக்காய் மொச்சை மண்டி ரெடியாகிருச்சு. இதை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபீஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.